أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. نني نريند إلّا ملّا الله في نلدي أرجله. வாரம் தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்பட்டு வரும் கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக, கரம்பக்குடியிலிருந்து அபூர் இஸ்மா என்ற சகோதரர் கேட்கிறார்கள், கபீர் என்று பெயர் வைக்கலாமா அல்லது அப்துல் கபீர் என்றுதான் பெயர் வைக்க வேண்டுமா என்று கேட்டிருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைப்பது குறித்த பல வழிமுறைகளை நெறிமுறைகளை நமக்கு சொல்லித்தந்திருக்கிறான். பெயர் வைக்கும் பொழுது அதில் நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, எப்படியான பெயர்களை வைக்க வேண்டும் வைக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அதில் நீங்கள் பார்க்கலாம், அஹ்மதில் 20704வது செய்தி, இன்னக்கும் ததுன யோமல் கியாமா பி அஸ்மாயிக்கும் ஓ அஸ்மாயி ஆபாயிக்கும், மறுமை நாளில் உங்களுடைய பெயரை கொண்டும் உங்களுடைய தந்தைமார்களின் பெயர்களை கொண்டும் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஃபஹஸினு அஸ்மாவுக்கும், எனவே உங்களுடைய பெயர்களை அதை அழகுப்படுத்திக் கொள்ளுங்கள், அழகானதாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ பெயர் வைக்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அந்த பெயர் அழகான பெயராக இருக்கிறதா, அதனுடைய பொருள் அழகான ஒரு பொருள் கொள்ளத்தக்க வகையில் இருக்கிறதா என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக நாம் பெயர் வைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பெயர்களில் இணைவைப்பிற்குரிய பெயர்கள் இருந்துவிடக்கூடாது. இதை நாம் பார்க்கலாம், புகாரியில் 6205வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹ்னல் அஸ்மாய் யௌமல் கியாமா இந்தல்லா, அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளிலே வெறுப்பிற்குரிய பெயர் ஒன்று இருக்கும்னு சொன்னால் அதுதான் ரஜுலுன் தசம்மா மலிக்குல் அம்லா, ஒரு மனிதன் நான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று பெயர் வைப்பதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்கிறாங்க. மனிதன் நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகத்திற்கு ஒருவன் அவன் ஆட்சி தலைவனாக இருக்கிறான் என்றால் அவன் மலிக் அரசன் என்று சொல்லிக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் அரசனுக்கெல்லாம் அரசன் நான் தான் என்று பெயர் வைப்பது என்பது இது இறைவனுக்கும் சேர்த்து நான் தான் அரசன் என்று சொல்வது போன்றிருப்பதனால அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இது மறுமையினால் அல்லாஹ்விடத்தில் வெறுப்பிற்குரிய பெயராக இது இருக்கிறது என்று நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ பெயர்களை பொறுத்தவரையில் அது இணைவிப்பிற்குரிய பெயராக இருந்துவிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், நபிகள் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் இப்படியான இணைவிப்பிற்குரிய பெயர்களை வைத்த சில நபித்தோழர்களுடைய பெயர்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இப்படி பெயர் வைக்காதீங்க, உங்களுடைய பெயரை மாற்றுங்க, இப்படி மாற்றுங்கன்னு சொல்லி அதை மாற்றி அமைத்த செய்திகளை எல்லாம் நம்ம நபிமொழிகளில் பார்க்க முடிகிறது. ஹானி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவங்க அல்லாஹ்வுடைய தூதரவங்க இருக்கிற சபைக்கு வரும்பொழுது மக்கள் எல்லாம் அவரை வந்து அபுல் ஹக்கம் அபுல் ஹக்கம்னு கூப்பிடுறாங்க. அந்த குண்ணியத்தை கொண்டு அவர் அழைக்கப்படுகிறார். இப்போ நபி இல்லாஹிம் சுல்லாஸ்லம் அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன்ப்பா நீ அபுல் ஹக்கம்னு பேர் வச்சிருக்கிறீங்களே என்ன அர்த்தம்னு கேட்கும்பொழுது, இல்லை நான் வந்து என்னுடைய சமுதாயத்தினர் என்னிடத்தில் வந்து தீர்ப்பு கேட்டு வரும்பொழுது, இரு சாரார் என்னிடத்தில் தீர்ப்பு கேட்டு வரும்பொழுது நான் ஒரு தீர்ப்பு சொல்லுவேன், அது இரு சாராரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருந்துடும், எனவே என்னுடைய சமுதாயம் எனக்கு அபுல் ஹக்கம்னு பேர் வச்சாங்க என்று அந்த நபித்தோழர் விளக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ் ஹுவல் ஹக்கம், அல்லாஹ் தான்ப்பா நீதியாளன் நீதி செலுத்துபவன், வா இலையில் ஹக்கும், அவனிடம்தான் நீதி இருக்கிறது, ஃபலிம துக்கன்னா அபுல் ஹக்கம், பிறகு நீ எப்படி அபுல் ஹக்கம்னு பேர் வைக்க முடியும், நீதத்துக்கே தந்தைன்னு எப்படி பேர் வைக்க முடியும், நீ நீதி வழங்குறன்னா நீதியாளன் சொல்லிட்டு போகலாம், நீதிக்கெல்லாம் நான் தான் தகப்பன்னு சொல்லி பேர் வைப்பது வந்து அது அர்த்தமற்றதாக இருக்கிறது, வந்து இறைவனுக்குள்ள விஷயம் வல்லமையில் உள்ள விஷயம், நீ எப்படி பேர் வைக்கக்கூடாது என்று சொல்லி உன்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையினுடைய பேரை இணைத்து அல்லாஹ்வுடைய தூதரவங்க பேரை வந்து குண்ணியத்தை மாற்றி அமைத்தார்கள் என்ற செய்தியை நம்ம ஹதீஸ் கிரதங்களில் பார்க்க முடிகிறது. அப்போ பெயர்களில் அது இணைவைப்பிற்குரிய பெயர்களாக இருந்துடக்கூடாது. அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தான தன்மையுடைய பெயர்களை மனிதர்களுக்கு நாம் வைத்துவிடக்கூடாது என்பதை இந்த செய்திகளின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மையான பெயர்களை மனிதர்களுக்கு வைப்பதில் தவறு அல்ல. இதை நம்ம குர்ஆனில் பார்க்கலாம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 9வது அத்தியாயம் 128வது வசனத்தில் பேசுகின்றான், லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அசீசுன் அலைஹிமா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், உங்களுக்கு உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்து விட்டார், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு சிரமமாக இருக்கும், நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும், உங்களிடத்தில் அவர் இரக்கமுடையவராக கருணை உடையவராக உங்களிடத்தில் இருந்திருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹுடைய தூதரவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிற பேர் என்ன, ரஹீம்னு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்போ அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு அல்லாஹ் ரஹீம்ங்கிற பேரை பயன்படுத்துகிறான்னா, இப்போ ரஹீம்ங்கிற பெயர் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹுடைய திருநாமங்களில் 99 திருநாமங்களில் உள்ளது ரஹீம்ங்கிற வார்த்தை.
அப்போ ரஹீம்னு அல்லாஹுக்குள்ள பேரை அல்லாஹ் ஏன் வந்து இறை தூதருக்கு அதை சொல்லணும்? இப்படி சொன்னதின் மூலமாக இப்படி இறைவனுக்கென்று உள்ள அந்த பேர்களை மனிதர்களுக்கு வைப்பதில் தவறு இல்லை. இப்படி வைக்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இறைவனுக்கு மட்டுமே உரித்தான தன்மைகள் உடைய சில பேர்கள் இருக்கிறது, அந்த பேர்கள் நம்ம வைக்கக்கூடாது. அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் அப்படின்னு இருக்கிறது. தீர்ப்பு நாளின் அதிபதி என்ற பேர் இறைவனுக்கு இருக்கிறது. அப்படியான பேர்களை மனிதர்களுக்கு நாம் வைக்கக்கூடாது. ஏன்? அது மனித தன்மையில் இல்லை. மனிதன் அளவற்ற அளவில் அவனால் அருள் புரிய முடியாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது. அதே நேரத்தில் மனிதனுக்குள்ள தன்மையுடைய பேர்கள் இருக்கும்னா அது அல்லாஹ்வுக்குரிய பெயராக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த மனுஷன்ற அந்த தன்மை இருக்குங்கிறதுக்காக அந்த பேர் வைக்கிறதுல தவறாக. உதாரணத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது சமீஉன் பசீருன் என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் பார்ப்பவன், அல்லாஹ் கேட்பவன் சொல்றான். இப்போ மனுஷனுக்கு பசீர்னு பேர் வைக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. மனுஷன் பார்க்க மாட்டான், மனுஷன் கேட்க மாட்டான்னு நம்ம பொருள் கொள்வது கிடையாது. அப்போ அங்கே என்ன விஷயம்னா, அல்லாஹ் பார்ப்பான் மனுஷனும் பார்ப்பான், அல்லாஹ் கேட்பான் மனுஷனும் கேட்பான். அப்போ மனுஷனுக்கு பசீருனோ சமீஉனோ பேர் வைப்பதில் தப்பு இல்லை. ஆனால் என்ன அர்த்தம்னா, மனுஷன் பார்க்குற மாதிரி அல்லாஹ்வுடைய பார்வை இருக்காது. அல்லாஹ் இருளையும் பார்ப்பான், பாறைக்கு கீழையும் பார்ப்பான், அணுவை பிளந்தும் பார்ப்பான், மனுஷனால் அது முடியாது. அப்போ அல்லாஹ் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது, அல்லாஹ் கேட்குற மாதிரி கேட்க முடியாது. மனுஷன் கேட்குறான்னா அது அவனுடைய ஆற்றலுக்கு உட்பட்டு அவனுக்கு சக்திக்கு உட்பட்டு கேட்குறான். மனிதன் பார்க்கிறானா அவனுடைய ஆற்றலுக்கு உட்பட்டு அவனுடைய சக்திக்கு உட்பட்டு பார்க்கிறான் என்று பொருள் வைப்பதின் மூலம் அவன் கேட்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த தன்மை அவனுக்கு இருக்குங்கிறதுனால சமீ பசீர்னு பேர் வைப்பதில் பிழை இல்லை. அதே மாதிரி தான் ரஹீம்னு பேர் வைக்கிறோமா, அந்த இரக்கம் காட்டுகின்ற தன்மை மனுஷன்ட்ட இருக்கு, அதனால அவனுக்கு ரஹீம்னு பேர் வைக்கிறோம். இரக்கம் காட்டக்கூடிய தன்மை உடையவனாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்புல அந்த பொருள்பட அந்த பேர் வைக்கிறோம்னா அது பிழை இல்லை. ஆனால் அல்லாஹ் இரக்கம் காட்டுற மாதிரி இரக்கம் காட்ட முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடிய அளவுக்கு அவனால் இரக்கம் காட்ட முடியாது என்றாலும் அவனுக்கு இரக்கம் காட்டக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்கிறதுனால அதை கவனிச்சு ரஹீம்னு பேர் வைக்கிறதுல தவறில்லை. கரீம்னு வைக்கிறோம், சங்கைக்குரியவன் வைக்கிறோம், அல்லாஹுக்கு அந்த பேர் இருக்கு. மனிதனுக்கு அந்த பேரை வைக்கிறோம்னா அது வந்து இறைவனுக்குரிய சங்கை மாதிரி அவன் சங்கை பெற்றவனுங்கிற அர்த்தத்தில் அல்ல. அவன் அவனுடைய இருப்பிடத்தில் அவனுடைய மக்கள் மத்தியில் மதிக்கப்படுவதை வைத்து அவன் கண்ணியமானவனா இருக்கணுங்கிற அர்த்தத்தில் அவனுக்கு கரீம்னு நம்ம பேர் வைக்கிறோம்னா அது மார்க் அடிப்படையில் தவறு கிடையாது. அப்போ பேர் வைப்பதில் அது இணை வைப்பிற்குரிய பேர் வந்துவிடக்கூடாது. பேர்கள் அது அழகானதாக இருக்கணும். அந்த பேர்களில் அல்லாஹிற்கு மட்டுமே உரித்தான தன்மைகள் பண்புகளுடைய பேர்களை வைத்து விடக்கூடாது. அடக்கியாள்பவன் இருக்கு, அடக்கியாள்பவனுங்கிற அந்த பேர் அல்லாஹுக்கு மட்டும் உரியது, அதை மனிதர்களுக்கு நம்ம வைக்க கூடாது அப்படிங்கிறத இந்த செய்திகளின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல 4320 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன ஹப்ப அஸ்மாவுக்கும் இலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பேர்களில் விருப்பமானது என்பது அப்துல்லா அப்துல் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடிமை, அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனின் அடிமை என்று பெயர் வைப்பதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ நம்ம வைக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருநாமங்கள் அதில் வந்து நம்ம அப்து சேர்த்து அடிமைங்கிறதை சேர்த்து நாம் வைப்போம்னு சொன்னால் அது அல்லாஹுக்கு விருப்பமானதுங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கூடுதலாக நமக்கு சொல்லியிருக்கிறதுனால இறைவனுடைய அந்த பேர்களை நாம் வைக்கும் பொழுது அதில் அப்து என்று சேர்த்து கொண்டு நாம் வைத்தால் அது இறைவனுக்கு விருப்பமானதாக சிறந்த ஒரு பேராக இருக்கும். அதே நேரத்தில் இறைவனுக்கு சொல்லப்பட்ட பேர்களாக இருந்தாலும் அது மனித தன்மையில் அந்த பேருக்குரிய சில தன்மைகள் மனிதனிடத்தில் இருக்கும்னு சொன்னால் அப்போ அந்த பேர்களை வைத்துக் கொள்வதில் தவறல்ல. ஆனால் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தான தன்மையுடைய அவனுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கிற அந்த பண்பிற்குரிய பேர்களை அல்லாஹுவை தாண்டி எந்த மனிதர்களுக்கும் நாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்வோம். அடுத்ததாக சகோதரர் கேட்குறாங்க, சூரத்துர் ரஹ்மான் 55 அத்தியாயம் பற்றி சிறப்புகள் ஏதேனும் உள்ளதா? அந்த அத்தியாயத்தில் எந்தெந்த வசனங்களுக்கு அருளப்பட்ட காரணங்கள் கூறப்பட்டுள்ளது என்ற விளக்கம் தேவை என்று கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில் அதனுடைய வசனங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் நமக்கு நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்ற விதத்தில் திருமறை குர்ஆனை நாம் ஓத ஓத ஒவ்வொரு எழுத்துக்குமான நன்மையாக நமக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்போ திருமறை குர்ஆனுடைய ஒட்டுமொத்த வசனங்களுமே அதில் ஒவ்வொரு எழுத்துக்களுமே அதை ஓதுவதனால் நமக்கு நன்மைகள் இருக்கிறது. இது அல்லாமல் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குறிப்பிட்ட அத்தியாயத்திற்கு சில குறிப்பிட்ட சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. பக்ரா அத்தியாயத்தை ஓதுபவருக்கு அதுவே அவருக்கு போதுமானதாக இருக்கும். பக்ரா அத்தியாயத்தை யார் ஓதுகிறாங்களோ அவங்களை வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டு விடுகிறான் என்றுதான் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்படி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சிறப்புப்படுத்தி சொன்ன அத்தியாயங்கள் என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆதாரபூர்வமான நபி மொழிகளில் சில குறிப்பிட்ட அத்தியாயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திகா சொல்லப்பட்டிருக்கிறது,
குல் அல்லாஹ் வஹது, குல் அவுது பிரப்பி நாஸ், குல் அவுது பிரப்பில் ஃபலக் சொல்லப்பட்டிருக்கிறது, பக்கரா சொல்லப்பட்டிருக்கிறது, இது மாதிரி வாக்கியா சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற சில குறிப்பிட்ட அந்த அத்தியாயங்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குறிப்பிடுத்து அதனுடைய சில சிறப்புகளை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதுதான் ஆதாரபூர்வமான நவிமொழியில் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இது அல்லாமல் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு சூராக்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது, இவ்வளோ இவ்வளோ சிறப்புகள் இருக்குது என்று சொல்லப்படக்கூடிய வகையில் பல செய்திகள் வருகிறது. அவைகளில் எதுவுமே ஆதாரபூர்வமான செய்திகளாக இல்லை. அதே மாதிரி தான் இந்த சூரத்துர் ரஹ்மான் என்ற 55வது அத்தியாயத்திற்கும் சில சிறப்புகள் சொல்லப்பட்டு செய்திகள் வருவதை பார்க்கிறோம். அதில் ஒரு செய்தி இப்படி வருதுன்னா, லீக்குள்ளி ஷெயின் உருசுன், ஒவ்வொருவருக்கும் மணமகளுங்கிறது இருக்கிறாங்க. உருசுல் குர்ஆனி, குர்ஆனுடைய மணமகள் என்பது அர் ரஹ்மான், சூரத்துர் ரஹ்மான் தான். மன்கரா சூரத்துர் ரஹ்மான், யார் வந்து சூரத்துர் ரஹ்மான ஓதுறாங்களோ, ரஹீம் அல்லா, அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்போ சூரத்துர் ரஹ்மாங்கிறது திருமறை குர்ஆனுடைய மணமகள் அப்படின்னும், இதை ஓதுறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதுனோ, திருமறை குர்ஆனில் இந்த சூரத்துர் ரஹ்மானை வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி அல்லாஹ்விடத்தில் தம்முடைய தேவையை கேட்டோம்னா நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும்னோ, திருமறை குர்ஆனுடைய இந்த 55வது அத்தியாயத்தை சூராத்துர் ரஹ்மான் நம்ம ஓதி வந்தோம்னா நம்முடைய நோய் நொடிகள் நீங்கும்னோ, இப்படி பல்வேறு விதமான செய்திகள் சிறப்புகள் என்ற பெயரில் சூரத்துர் ரஹ்மானை ஒட்டி சொல்லப்படுகிறது. அவை அனைத்துமே பலவீனமான செய்திகளாக, இன்னும் சில செய்திகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. அந்த செய்திகளும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கும் எந்த விதத்திலுமே சம்பந்தம் கிடையாது என்ற வகையில், அதை சம்பந்தப்படுத்தவே முடியாது என்ற நிலையில் அது பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. அப்போ சூரத்துர் ரஹ்மான் திருமறை குர்ஆனுடைய ஏனைய அத்தியாயங்களை போன்ற ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. அதை நாம் ஓதி வருவதனால் ஏனைய அத்தியாயங்களை ஓதும் பொழுது எப்படி ஒரு எழுத்துக்கு நன்மையும் அது போன்றதொரு நன்மைகள் கிடைக்கும் என்பதோடு நாம் நிறுத்தி கொண்டால் போதுமானது. இது அல்லாமல் இதை தாண்டி நாம் சிறப்புப்படுத்தணும்னு சொன்னால் அதற்கு ஆதாரபூர்வமான நபிமொழிகள் நமக்கு கிடைக்கப்பெறணும். அப்படி சூரத்துர் ரஹ்மானை சிறப்புப்படுத்தி இந்தந்த வசனங்களுக்கு என்னென்ன சிறப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த விதமான ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் கிடைக்கப்பெறவில்லை என்ற காரணத்தினால் இது சாதாரணமாக திருமறை குர்ஆனுடைய மற்ற அத்தியாயங்களை போன்ற ஒரு அத்தியாயம், இதை ஓதுவதனாலும் நமக்கு நன்மை என்பதோடு நாம் நிறுத்திக்கொள்வதுதான் மிக சரியானது. அதே நேரத்தில் இந்த சூரத்துர் ரஹ்மானுடைய அந்த வசனங்கள், ஒவ்வொரு வசனங்களுக்கும் இறக்கப்பட்ட காரணங்கள் எதுவும் தெளிவுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால், அதுவும் ஹதீஸுகளில் சொல்லப்பட்டதற்கான எந்த செய்திகளும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. இதுவே இதற்கான பதிலாக அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்ததாக சகோதரர் கேட்குறாங்க, பள்ளிவாசலில் தொழுகை முடித்ததற்கு பிறகு, மக்கள் திக்ருகளை எல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு, இமாமை கொண்டு காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய பாவமணிப்பிற்கான தலையாய துவா ஒன்று கட்டுத்தரப்படுகிறது, இது கூட்டு துவாவை போன்று ஆகுமா, இவ்வாறு தொடர்ச்சியாக செய்வது கூடுமா, ஒருவருக்கு அந்த துவா தெரியும் என்ற நிலையிலும் மறக்காமல் ஓதுவதற்காக இமாம் ஓதுவதை திருப்பிச் சொல்வது தவறாகுமா அல்லது இது சரியாகுமா என்ற கேள்வியை கேட்டு, அதோடு இது தவிர்க்கப்பட வேண்டியதா, அப்படி தவிர்க்கப்பட வேண்டியது என்று சொன்னால், தினந்தோறும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு குர்ஆன் ஓதி தமிழில் விளக்கம் படிக்கப்படுகிறது, அப்போ இதற்கு குர்ஆன் சுன்னாவில் ஆதாரம் இருக்கிறதா அல்லது இதுவும் கூடாதா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. மார்க்கத்தை பொறுத்தவரையில் நாம் ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் என்பதனையும் எப்போது செய்ய வேண்டும் என்பதனையும் அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. அப்படி வழிகாட்டப்பட்ட அந்த அமல்களை வழிகாட்டப்பட்ட முறையில் வழிகாட்டப்பட்ட நேரத்தில் நாம் செய்வது தான் சரியானது. அப்படி நாம் செய்வது தான் நமக்கு அது நன்மை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அது அல்லாமல் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை பொதுவாக நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த அமலை நீங்கள் செய்யுங்க, இதை செய்கிறதுனால இந்த நன்மை உங்களுக்கு இருக்குது என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வரையறுக்காமல், ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு வகையையோ நமக்கு வழிவகை செய்யாமல், நீங்கள் பொதுவாக இந்த திக்ருன்னு ஒன்று இருக்குது, இந்த திக்ரை நீங்கள் சொல்லுங்கள், இந்த துவான்னு ஒன்று இருக்குது, இந்த துவாவை சொல்லுங்கள், இந்த துவா ஓதுறதுனால உங்களுக்கு இந்த நன்மை இருக்குது, இந்த துவா ஓதுறதுனால உங்களுக்கு இந்த சிறப்பு இருக்குது என்று நமக்கு சொல்லியிருப்பாங்கன்னா, நேரம் காலம் எதுவும் குறிப்பிடப்படாமல் நமக்கு சில நன்மைகளை, சில திக்ருகளை, சில வணக்கங்களை நமக்கு சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த வணக்கங்களை நாம் ஒவ்வொருவரும் அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அவர் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்த நன்மைகளை செய்வதற்கு முயற்சி செய்யணுமே தவிர்த்து, அல்லாஹ்வுடைய தூதரவங்க பொதுவாக சொல்லிட்டு போன அந்த நன்மையான விஷயத்தை நாம் அனைவரும் வாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாளை தேர்வு செஞ்சு, அந்த நாளில் இந்த நேரத்தை தேர்வு செய்து அனைவரும் கூட்டாக உட்கார்ந்து நாம் அதை அந்த திக்கரை வந்து அமல்படுத்துவோம், அந்த திக்கரை வந்து நம்ம செய்வோம் என்று அதை ஒரு வணக்க முறையாக ஒரு சபையாக உருவாக்குவது என்பது அது பித்அத், அது அறவே செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரவங்க இதை நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, மன் அமில அமலன் ஃபலைசாலை அமுருனா ஃபஹுவரத்தும், நம்முடைய இந்த மார்க்கத்தில் நாம் சொல்லாத ஒரு அமலை, அமலைத்தான், சும்மா ஏதையோ எதையோ இல்லை, ஒரு அமலைத்தான், ஒரு நன்மையைத்தான் நீங்கள் செய்தீங்க, ஆனால்
அது நான் சொல்லாத வகையில் நீங்கள் செய்வீங்கன்னா ஃபஹுவ ரத்துன் அது நிராகரிக்கப்படும். அதெல்லாம் விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறத தாண்டி கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதரவங்க எச்சரிக்கை செய்கிறாங்க, குல்லு பிதாஅத்தி லலாலா, மார்க்கத்தில் புதுசு புதுசாக நீங்களாக ஒன்று உருவாக்கி செய்வீங்கன்னா அது பிதாஅத், குல்லு லலாலத்தின் ஃபின்னார், அந்த பிதாத் வந்து வழிகேடு, அந்த வழிகேடு உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம ஹதீஸ் கிரதங்களில் பார்க்க முடிகிறது. அப்போ மார்க்கத்தில் நமக்கு ஒரு அமலை அது ஒரு நேரம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டால் அந்த நேரத்திற்குள்ளே நம்ம செய்யணும், ஒரு வகை குறிப்பிட்டு சொல்லப்பட்டால் அந்த வகையில் தான் நம்ம செய்யணும். ஒரு அமல் வந்து நமக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும்னு சொன்னால், ஒரு நேரம் காலம் எதுவும் குறிப்பிடப்படாமல் இதை சொல்லுங்கள் இதை சொல்லி வாங்க நண்பன்னு சொல்லப்பட்டால் அதை நம்ம முடிந்த அளவிற்கு நாம் அவரவர்கள் விருப்பப்பட்டு சொல்லிக்கொள்ளணுமே தவிர்த்து அதை பொதுவாக்கி எல்லோரும் வாங்க உட்காருங்க ஓதுவோங்கிறது அது சரியானதல்ல. அதே நேரத்தில் கற்பித்து கொடுப்பதற்காக வேண்டி அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அதை வந்து மக்களுக்கு சொல்லித்தரணும் என்பதற்காக ஒரு கல்வி சபையாக நம்ம ஒன்றை ஏற்படுத்தி அதை மக்களுக்கு சொல்லி கொடுப்போம்னா அது வந்து பிதாத்தை உருவாக்கியதாக வராது. அது வந்து வணக்கம் புரியறதுக்காக ஒரு சபையை நம்ம ஏற்படுத்தியதாக ஆகாது. ஒரு துவா ரசூலுல்லாஹி சொல்லி தந்திருக்கிறாங்க, அந்த துவாவில் பல சிறப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ இந்த துவாவை மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தா அவங்க அதை ஓதுவாங்க, அதை அவங்க மனப்பாடம் பண்ணி ஓதுறதன் மூலம் அந்த சிறப்பை அவங்க அடைவாங்க. நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால, அவங்கள ஓத தூண்டியதுனால, அதை அவங்க கற்று ஓதுவதனால அந்த சிறப்புடைய நன்மையை நம்மளும் அடைந்து கொள்ளலாம், அதை கற்றுக் கொடுத்த நன்மையை நாம் அடைந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இப்படியாக நாம் ஒரு சபை ஏற்பாடு செஞ்சோம் அல்லது கிடைக்கின்ற சபைகளில் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு கற்பித்து கொடுப்பதற்காக இது போன்ற துவாக்களை நம்ம சொல்லித்தருவோம்னு சொன்னால் அது மார்க் அடிப்படையில் தவறு பிழைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த கற்பித்தல் என்ற காரணம் அது எதுவரை பொருந்தும்னா அது கற்பித்தல் என்ற நிலை இருக்கின்ற வரை தான். கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதை கற்றுக்கிற வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறுத்திக்கணும் அவ்வளோதான். ஒரு ரெண்டு வாரம் சொல்லிக் கொடுக்குறீங்களா, ஒரு வாரம் சொல்லிக் கொடுக்குறீங்களா, அது போதுமான அளவுக்கு அவங்க மன்னம் செய்வதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும்னு சொன்னால் அதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை தொடர்ச்சியாக வாரத்தின் 7 நாளும் மாதத்தின் 30 நாளும் வருஷத்தின் 365 நாளும் பள்ளிவாசலில் நம்ம திக்ரவிலை மக்களுக்கு சொல்லி கொடுத்தது அவங்கள சொல்ல வச்சு இப்படி நம்ம சொல்வது என்பது சரியானதல்ல. அது மார்க்கத்தில் ஒரு பிதாத்தை உருவாக்கியதாயிடும். சுல்லா வந்து தொழுகைக்கு பிறகு என்னென்ன திக்ருகளை செய்யணும் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன பிரார்த்தனைகளை செய்யணும் சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த அவங்கவுங்க விருப்பத்துக்கு உட்பட்டு அவங்கவுங்க செய்வது, அதையும் கூட பொதுவாக எல்லாரும் செய்யுங்க வாங்கன்னு சொல்லி நம்ம நிர்பந்திக்க முடியாது. இப்போ ரசூலுல்லா துளைக்கு பிறகு சொல்ல வேண்டிய பிரார்த்தனைகள்னு சொன்ன திக்ருகளையே அவரவர்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டு அது செய்யப்படணுமே ஒழிய வாங்க எல்லோரும் செய்வோம் எல்லாரும் சும்மா சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு சொல்லி கூட்டாக சேர்ந்து செய்ய முடியாதுங்கும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவான சந்தர்ப்பங்களில் பொதுவான நேரங்களில் நம்ம கற்று தந்திருக்கக்கூடிய அந்த துவாவை அதை துளுவைக்கு பின்னாடி எல்லாரும் சொல்லுங்க என்று சொல்லி அதை வளமையாக்கி அதை தொடர்ந்து செய்வது என்பது அது ஒரு பிதத்தாக உருவாகக்கூடிய ஒரு நிலைக்கு தான் தள்ளும், அது பிதத்துங்கிற நிலையாக அது ஆகிவிடும். எனவே இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம செய்வது என்பது அது கூடாது. கல்விக்காக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக விளக்கப்படுத்துவதற்காக செய்வோம்னா அதை அதோடு அந்த குறிப்பிட்ட நாட்களோடு நம்ம நிறுத்தி கொள்வது தான் சரியானது. இப்போ இது தவறுன்னு சொன்னால் அப்போ தினந்தோறும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு வந்துட்டு குர்ஆன் படிக்கப்படுதை, மஹ்ரிபு நேரத்துக்கு பிறகு வந்து குர்ஆன் வாசிக்கப்படுதை, அப்போ அது பிதாத் ஆகாதா? இதை வந்து தொடர்ந்து தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்போ இது பிதாத்துங்கிற நிலைக்கு போகாதான்னு கேட்குறாங்க. மார்க்கத்தில் எதற்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறதோ அந்த ஆதாரத்தை நாம் அடிப்படையாக கொண்டு ஒரு வணக்கத்தை ஒரு செயலை செய்வோம்னா அது பிதத்துன்னு ஆகாது. அப்போ இந்த குர்ஆனை படிப்பது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதா நீங்கள் கேட்டீங்கன்னா ஆதாரம் இருக்கிறது. முஸ்லீமில் 5231 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஓ மஜித்தம அ கவுமுன் ஃபி பைத்தி மின் புயூத் இல்லா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிருந்து ஒரு பள்ளிவாசலில் மக்கள் ஒன்று கூடி எத்துலூன கிதாப் அல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி வைத்த தாரசூனஹு பைனஹும், அந்த வசனங்களுடைய கருத்துக்களை சட்டங்களை அதை பாடமாக படித்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் இல்லா நசலத் அலஹிமு சக்கீனா, அவர்களிடத்தில் அல்லாஹுடைய அமைதி இறங்குகிறது, வஹஷியத்துஹுமுர் ரஹ்மான், அவர்கள் அல்லாஹுடைய அருள் வந்து போர்த்தி கொள்கிறது, வஹஃபத்துஹுமுல் மலாயிக்கா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள், வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் ஐந்தஹு, அல்லாஹு தன்னிடத்தில் இருப்பவர்களிடத்தில் அந்த வானவர்களிடத்தில் அந்த மக்களை பற்றி அல்லாஹ் நினைவு கூறுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய செய்தியை ஆதாரபூர்வமான செய்தியாக முஸ்லீம் நாம பார்க்க முடிகிறது. அப்போ பள்ளிவாசல்ல மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து திருமறை குர்ஆனை ஓதுறதும் அவனுடைய விளக்கங்களை படித்து கொடுப்பதும் அதை மாற்றி மாற்றி அதனுடைய வசனங்களை விளக்கங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொள்வது என்பதும் அல்லாஹ்வுடைய தூதரவங்க வழிகாட்டி இருக்கிறது. பள்ளிவாசல்ல அமர்ந்து மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து திருமறை குர்ஆனை ஓதியும் அதை படித்தும் அதனுடைய விளக்கங்களையும் கற்றுக்கொண்டிருப்பாங்கன்னா அப்படி அவங்க இருக்கிற நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அமைதி இருந்துகிட்டே இருக்கும்,
அல்லாஹ்வுடைய அருள் அவங்களை போர்த்தி கொண்டே இருக்கும், மாணவர்கள் அவங்களை சூழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அது வரைக்கும் அல்லாஹ் வந்து தன்னுடைய சபையோர் இடத்துல மாணவர்கள்ட்ட அவங்கள நினைவு கூறி கொண்டே இருப்பான்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறதை பார்க்குறோம். அப்போ பள்ளிவாசல்லாம் இருந்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருமறை குரான ஓதுறதும் அதற்கான விளக்கங்களை மக்களுக்கு சொல்லித்தரதுங்கிறது வந்து விதத்தில் வராது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரவங்க அப்படி ஒரு சபையில் பள்ளிவாசலில் ஒன்று கூடி திருமறை குரானை ஓதுவதற்கான வழிகாட்டுதல் அனுமதியை நமக்கு வழங்கியிருக்கிறான். இப்போ நபியவர்களால் அங்கீகாரம் வழங்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்ட ஒரு செய்தியாக ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவங்க தான் நமக்கு மார்க்கத்துக்கு வழிகாட்ட வந்தவங்க. அப்போ அவங்க வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலில் இது செய்வதற்கு பிழையும் இல்லை. இந்த சுல்சுலா ஆசிரமவங்க செய்வதற்கு அனுமதி தான் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம அதை தொடர்ந்து செய்வதில் மார்க் அடிப்படையில் தவறு அல்ல, அது பிதத்துன்னு வராது. இது அல்லாஹ்வுடைய தூதரவங்க கொடுத்த அனுமதியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொன்ன சிறப்பின் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய சபையாக ஆகிவிடும். அப்போ இது வந்து மார்க்கத்தில் ஹதீஸுகளை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இப்படி மற்றவைகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கா, இப்படி இந்த திக்ர ரசுல்லா வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி சொல்லி கொடுத்தாங்கன்னு இருக்குதா, இப்படி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திக்ருகளை வந்து ஓதுவத ரசுல்சுலாசனம் சிறப்புன்னு சொன்னாங்கன்னு இருக்குதா, அப்படி இருந்தால் நம்ம செய்யலாம். அப்படி ரசுல்சுலாசனம் சொன்னதாக செய்ததாக வேற ஏனைய திக்ருகளுக்கு நம்ம ஹதீஸுகள் ஆதாரம் கிடையாது. அப்போ அப்படின்னு சொன்னால் இந்த திருமறை குரானுடைய வசனங்களை பள்ளியில் அமர்ந்து ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கிறது, அதை நாம் தொடர்ந்து செய்கிறோம், செய்யலாம், செய்வது சிறப்பு நன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது அல்லாத மற்ற திக்ருகள் வந்து அது பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதரவங்க அவங்கவுங்க விருப்பத்திற்கு தகுந்த விருப்பத்திற்கு உட்பட்ட நேரத்தில் விரும்பிய வகையில் சொல்லிக்கொள்வது அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறதுனால அது அவங்கவுங்களுடைய விருப்பத்திற்கு நம்ம விட்டுடணுமே ஒழிய அதை வந்து தினந்தோறும் நம்ம அதை வளமையாக்கி அதை ஒரு பழக்கமாக கொண்டு வருவதுங்கிறது அது ஒரு பிதத்தான நிலையை உருவாக்கிவிடும் என்பதையும் கூடுதலாக இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக்கொள்வோம். அடுத்ததாக ஒரு வீடியோவை சகோதரர் அனுப்பி அந்த வீடியோக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காது குத்துவது வந்து அது கூடும் தான், அது வந்து தடுக்கப்பட்டது அல்ல, ஹதீஸ்களை அதுக்கு நம்ம ஆதாரம் பார்க்கலாம் அப்படின்னு சில வாதங்களை முன்வைக்கிறாங்க. அது சரியா, அந்த வாதம் இந்த வகையில் வந்து ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறத நம்ம இதற்கான பதிலாக பார்க்கிருக்கிறோம். இந்த காது குத்துதல் சம்பந்தமாக நாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் மனித படைப்பை பற்றி பேசும் பொழுது லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், மனிதனை நாம் அழகிய வடிவில் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். இப்போ மனிதனுக்கு இதெல்லாம் அழகாக இருக்குமோ, அந்த அழகாக இருக்கும் வகையில் கண் எங்கே இருக்கணுமோ, மூக்கு எங்கே இருக்கணுமோ, வாய் எங்கே இருக்கணுமோ, காது எங்கே இருக்கணுமோ, எது எது எங்கே இருக்கணுமோ அது அது அங்கே வைத்து அல்லாஹ் ஒரு அழகிய படைப்பாக மனிதனை படைத்திருப்பதாக தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஆணுக்கு எது அழகோ அதை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், பெண்ணுக்கு எது அழகோ அதை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மூக்கில் இரண்டு துளை இருக்கணுங்கிறதையும், கண்ணில் துளை இருக்கணும், காதில் துளை இருக்கணுங்கிறதையும் அல்லாஹ் படைத்தவனுக்கு, பெண்களுக்கு இங்கே துளை போட்டால்தான் அழகு என்று இருந்தால் அதை அல்லாஹ் வந்து படைக்கும் பொழுது அதை ஏற்படுத்தியிருக்க மாட்டானா? அப்போ அப்படி அல்லாஹ் ஏற்படுத்தாமல் இருப்பதே அதுவே அழகுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அல்லாஹ் வந்து அழகிய படைப்பாலும் அழகாக நம்மளை படைச்சிருக்கிறாங்க பொழுது அதில் நம்ம மாற்றம் செய்வது என்பது அது சரியானது இல்லை. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஷைத்தானுடைய செயலை பற்றி சொல்லும் பொழுது ஷைத்தான் மனிதர்களுக்கு ஏவுவான், அவன் ஏவுகின்ற விதத்தில் மனிதர்கள் தங்களுடைய செயல்களை மாற்றி அமைப்பாங்க. அதில் ஒரு அம்சமாக சொல்லும் பொழுது யுகையிரூன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுமாறு சைத்தான் அவர்களுக்கு ஏவுவான், அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய படைப்பை வென்று மாற்றிக்கொள்வார்கள், இது சைத்தானுடைய செயல் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். புகாரியில 5931 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லான் அல்லாஹுல் வாசிமாத்தி வல் முஸ்தௌசிமாத்தி, பச்சை குத்திவிடும் பெண்கள், பச்சை குத்துமாறு கேட்கின்ற பெண்கள், பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள், அதே போன்று வல் முத்த நம்மி சாத்தி, புருவத்தினுடைய முடிகளை வந்து அகற்றிக் கொள்கின்ற பெண்கள், அதே போன்று வல் முத்த லஃபி ஜாத்தி லில் ஹசுன், அழகுக்காக வேண்டி தம்முடைய பற்களை ராவி அதை இடைவெளி ஏற்படுத்துகின்ற பெண்கள், இவர்களை எல்லாம் அல்லாஹ் சபிப்பானாக. மொத்தத்தில் அல் முகைராத்தி ஹல்கல்லாஹ், அல்லாஹுடைய படைப்பில் மாற்றம் செய்கிற பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுவதை பார்க்குறோம். இப்போ அல்லாஹ் இயற்கையாக ஒரு படைப்பு இதுதான் உனக்கு அழகுன்னு ஏற்படுத்தியிருக்கும் பொழுது அதை நான் புருவத்தை நான் வந்து மாற்ற போகிறேன் என்று நீ போனீங்கன்னா அது வந்து அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ் இயற்கையாக இப்படித்தான் ஒரு சீராக பல் அமைச்சிருக்கும் பொழுது, இல்லை நான் அதை ராய் விட்டு கூர்மப்படுத்த போகிறேன், அதை சரி செய்ய போகிறேன், அளவுபடுத்த போகிறேன்னு போகிறது அது அல்லாஹ்வுடைய படைப்பு மாத்துறது, இது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு பொதுவாகவே சொல்கிறாங்க. அல் முகையிராத்தி லி ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பில் அது எதுவோ அதை மாற்றக்கூடிய பெண்கள்,
அவர்கள் அல்லாஹ் சபிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ இந்த செய்திகளை எல்லாம் எழுதித்து கொண்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா, பெண்கள் காது குத்துவது மார்க்கத்தில் வந்து ஏற்புடையது அல்ல, அது அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுவதாக அமையும் என்று நாம் நெடுகாலமாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதை நம்ம சொல்லும் பொழுது இதற்கு எதிர்ப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இல்லை இல்லை காது குத்தலாம் என்ற வகையில் தம்முடைய வாதங்களை வைக்கிறாங்க. அந்த வாதங்கள் எதுவுமே ஏற்புடையதாக அல்ல, அதற்கு பல மறுப்புகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதற்கான மறுப்புகள் நம்முடைய இணையதளங்களில், நம்முடைய ஜமாத்தினுடைய அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கங்களிலாம் அதற்கான ஆக்கங்கள் நிறைய நம்ம வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் இப்போ இந்த சகோதரர் இந்த கேள்வியாக முன்வைத்து அனுப்பியிருக்கக்கூடிய இந்த வீடியோவில் இந்த சகோதரர் என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும், அதற்கு என்ன பதில், அது எந்த வகையில் அந்த வாதம் தவறு என்பதையும் நம்ம பார்க்கலாம். அந்த சகோதரர் வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து விதிவிலக்கானது, காதில் துளையிடுதல் அப்படிங்கிறது வந்து விதிவிலக்கானது என்ற ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க. பொதுவாக அல்லாஹ்வுடைய படைப்பில் எதையும் மாற்றம் செய்யக்கூடாது தான், அப்படி மாற்றம் செய்வதுங்கிற சைத்தானுடைய செயலில் உள்ளது தான், சரிதான். ஆனால் காதில் நம்ம துளை போடுதல் அப்படிங்கிறது வந்து அது வந்து விதிவிலக்கான சட்டம். எப்படி விதிவிலக்கான சட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கும்போது சொல்கிறாங்க, ஹத்னா செய்கிறோம்ல, ஹத்னா அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் செய்கிறதா வராதா? அல்லாஹ் வந்து ஹத்னா செய்வது தான் மனிதனுக்கு சிறந்ததுன்னு சொன்னால், அதுதான் அழகிய படைப்புன்னு சொன்னால், ஹத்னா செய்யப்பட்ட நிலையிலேயே அல்லாஹ் மனுஷனை படைச்சிருப்பானா இல்லையா? அப்போ அல்லாஹ் படைத்த படைப்பில் ஹத்னா செய்யப்படாமல் படைக்கப்பட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹத்னா செய்வதற்கு அனுமதி வழங்கிட்டாங்கல்ல, அப்படி அனுமதி வழங்கினதுனால இது விதிவிலக்கு. அதை எப்படி நம்ம அனுமதி வழங்கினதுனால விதிவிலக்குன்னு நம்ம புரிந்து கொண்டோமோ, அது மாதிரி தான் அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் காதில் துளை போடுதலுங்கிறது அது வந்து அனுமதிக்கப்பட்டுருச்சு, அது விதிவிலக்கு அப்படிங்கிறாங்க. அது எப்படி அனுமதிக்கப்பட்டுச்சு, அனுமதிக்கப்பட்டதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய செய்தி புகாரியில் 5249 செய்தி. அப்போ புகாரியில் நம்ம பார்க்க முடிகிறது 5249 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிலால் அவங்க சொல்கிறாங்க, ஃபரஐத்து ஹுன்ன எஹுவி என்ன இல்லை ஆதானிகின்ன ஹுலூக்குகின்ன, அந்த பெண்கள் வந்து தங்களுடைய காதுகளில் இருக்கிற கழுத்துகளில் இருக்கிற ஆபரணங்களை எல்லாம் கலட்டி போட்டாங்க என்று வரக்கூடிய செய்தி. இன்னொரு செய்தி ஆதாரம் காட்டுறாங்க, அமர ஹுன்ன பி சதக்கத்தி, தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க வந்து ஏவுனாங்க. ஃப ஜஅலத்தில் மராத்து, அந்த பெண்கள் எல்லாம் துல்கில் ஹுர்சஹா ஒத்துல்கி சிஹாபஹா, தங்களுடைய அந்த காதணிகளை எல்லாம் தங்களுடைய அந்த கழுத்தணிகளை எல்லாம் எடுத்து போட்டாங்க என்று வரக்கூடிய செய்தி. அப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பெண்கள் காதணியை கழட்டி போட்டிருக்காங்களா இல்லையா? அப்போ காதணியை கழட்டி போட்டிருக்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு என்ன ஆதாரம், காதில் துளையிடுவதற்கு இது ஆதாரம், காதில் துளையிடாமல் கம்பளம் மாட்ட முடியுமா? முடியாது. அப்போ இது காதில் வந்து துளையிடுவதற்கு இதுதான் ஆதாரம், இது வந்து விதிவிலக்குங்கிறான். இந்த செய்தியில் அவங்க காதணியை கழட்டி போட்டாங்கன்னு தான் இருக்குது, காதில் துளையிட்டாங்கன்னு இங்கே இருக்குது, எந்த வார்த்தையில் இருக்குது? அப்படி எந்த வார்த்தையும் அந்த ஹதீஸில் இடம்பெறவே இல்லை. காதினுடைய அணிகளான கழட்டி போட்டாங்க என்று தான் வருதே ஒழிய அதில் காதில் துளை போட்டாங்கன்னு எங்கேயும் வரலை. அப்போ இந்த ஒரு வாதம் வரும் தெரிஞ்சுதான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குங்கிற பேரில் ஒரு லாஜிக்காக சொல்லுகிறேன் என்ற பேரில் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, ஒருத்தவர் வந்து செருப்பு போட்டு வந்தாருன்னு சொல்கிறோம். செருப்பு போட்டு வந்தார்னா என்ன அர்த்தம், காலில் போட்டு வந்தார்ன்னு அர்த்தம், செருப்பு கையில் போட்டு வந்தார்னு பொருள் கொள்வோமா? அப்போ இது பேச்சு வழக்கில் உள்ளது தான், செருப்பு போட்டு வந்தாங்கன்னா செருப்பு எங்கே போடுவாங்க, காலில் தானே போடுவாங்க. அப்போ காலில் போட்டு வந்தாங்கன்னு தான் புரியும், அங்கே கையில் போட்டு வந்தாங்கன்னு புரிய மாட்டோம். அதே மாதிரி தான் கம்மல் போட்டு வந்தாங்கன்னா அது துளை போட்டு வந்தாங்கன்னு தான் புரியணும், துளை இல்லாமல் போட்டு வந்தாங்கன்னு புரியக்கூடாதுங்கிறாங்க. இது எந்த வகையில் அவங்க லாஜிக்னு முன்வைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க சொல்லக்கூடிய இந்த வாதத்தின்படி பார்த்தா கூட அவர் அவங்க வந்து காதணியை போட்டு வந்தாங்கன்னா காதில் போட்டு வந்தாங்கன்னு அர்த்தம், விரலில் போட்டு வந்தாங்கன்னு அர்த்தம் இல்லைன்னு வேணால் சொல்லலாமே ஒழிய, இந்த சகோதரர் சொல்லக்கூடிய பாணியில் சொல்வதாக இருந்தால் செருப்பு போட்டு வந்தாங்கன்னா செருப்பை கையில் போட்டு வந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை, காலில் போட்டு வந்தாங்கன்னு அர்த்தம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ அது மாதிரி காதணியை அணிந்து கொண்டு வந்தார்கள்னு சொன்னால் காதணியை கழட்டி போட்டாங்கன்னா காதில் இருந்து கழட்டி போட்டாங்கன்னு அர்த்தம் வைக்கணும், விரலில் இருந்து அல்லது காலில் இருந்து கழட்டி போட்டாங்கன்னு அர்த்தம் வைக்கக்கூடாது. இப்படித்தான் சொல்ல முடியுமே ஒழிய, அதில் வந்து ஓட்ட போட்டு இருந்தது தான் கழட்டி போட்டாங்க, ஓட்டப்படாமல் இருந்ததுலாம் அவன் கழட்டி போடலைன்னு எப்படி சொல்ல முடியும், அது எப்படி சொல்வது ஏற்புடையதாக இருக்கும்? இவங்க சொல்லக்கூடிய அந்த லாஜிக்னு எதை சொல்கிறாங்களோ அந்த லாஜிக் அடிப்படையில் பார்த்தாலுமே துளை போட்டதை தான் கழட்டி போட்டாங்கன்னு என்ன செய்ய முடியாது, செட் எடுக்க முடியாது. காதணிகளை கழட்டி போட்டாங்கன்னா காதிலிருந்து கழட்டி போட்டாங்க, கையிலேருந்து கழட்டி போடலை, கழுத்துலேருந்து தோல்லேருந்து கழட்டி போடலை, காலிலிருந்து கழட்டி போடலை, காதிலிருந்து கழட்டி போட்டாங்கன்னு தான் புரிய முடியுமா ஒழிய,
இப்படி சொன்னதுனால காதல தொலை போட்டு இருந்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இப்படி வைக்கக்கூடிய இந்த வாதத்துல அந்த லாஜிக்ல எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. அதே நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல இது வந்து வளம் அதுதானங்க, வளம் அதுதானே, காதில் வந்து கழட்டி போட்டாங்கன்னா வந்து காதில் சும்மா போட முடியுமா? வெளியிடத்துக்கு போவாங்க வருவாங்க, கீழே விழுகும், நடப்பாங்க ஓடுவாங்க, கீழே விழுகும், இப்படியா காதணி போட்டிருப்பாங்க? காதணி போட்டாங்கன்னா அதில் தொலை போட்டு போட்டாங்கங்கிறது தான் வளமை. இப்போ வளமை எதுவாக இருக்குதோ அந்த வளமைக்கு மாற்றமாக நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் சுல்லாவுடைய காலத்தில் வளமை எதுவாக இருந்துச்சு? தொலை போட்டு போடுறதாக இருந்துச்சு, அதுதான் வளமை. அந்த வளமை இருந்ததுனால தான் அவங்க காதணி போட்டிருந்தாங்க. அப்படி போட்டிருக்கும் பொழுது தான் சுசிலாசம் தர்மம் செய்யுங்கன்னு சொல்லும்பொழுது அதை அவங்க கழட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளமை வளமன்னு சொல்கிறமே, இப்படி சுல்லாவுடைய காலத்தில் காதில் ஓட்ட போடுறது தான் வளமைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? கடைசி வரைக்கும் அந்த ஆதாரத்தை அந்த சகோதரர் சொல்லவே இல்லை. காதணியை கழட்டி போட்டார்கள் என்று வரக்கூடிய செய்தியை வைத்துக்கொண்டு அது காதணியை கழட்டியை போட்டா காதனுடைய அந்த கம்மலை கழட்டி போட்டாங்கன்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர்த்து தொலையிட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான நேரடி ஆதாரமும் கிடையாது. அதற்கு அவன் வியாக்கியானமாக லாஜிக்காக சொல்கிறேங்கிற பேரில் சொல்லக்கூடிய வாதமும் தவறாக இருக்குது, ஏற்புடையதாக இல்லை. அவங்க காதணிகளை கழட்டி போட்டார்கள் என்று சொன்னால் அது அவங்க வளமையே காதில் ஓட்ட போடுறதா என்று சொல்லி முடிக்கிறாங்களே, இப்படி முடிப்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குது, என்ன முகாந்திரம் இருக்குது, எந்த அடிப்படையில் இதுதான் அவங்களுடைய வளம்னு எப்படி உறுதி செஞ்சீங்க? அப்படி உறுதி செய்கிறதுக்கு எதுவும் வரலாற்று குறிப்புகள் உங்களுக்கு கிடச்சிச்சா? ஹதீஸுகள் ஏதேனும் ஹதீஸில் நபிமொழிகள் உங்களுக்கு கிடச்சிச்சா? ரசூலுல்லாஹ் அவங்க வந்து காது தொலையிட்டு கொண்டிருக்கும் போது ஒருத்தவங்களை கடந்து போனாங்க, அது ரசூலுல்லாஹ் தடுக்கலை, அப்போ காது துளையிடும் பொழுது தடுக்கலை இல்லை, அப்போ காதில் என்ன செய்யலாம், ஓட்ட போடலாம், இப்படி ஒரு ஹதீஸ் இருந்தால் சொல்லுங்கள், ஓட்ட போடலாம் சொல்லலாம், அப்படி எந்த ஹதீஸும் இல்லையே. அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் காது ஒட்டையிட்டுத்தான் காதணிகளை அணிந்திருந்தார்கள், கம்பல் அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு எதுவும் ஹதீஸில் அல்லது வேற வரலாற்று குறிப்புகள் ஆதாரம் இருக்குதா சொல்லுங்கள், நம்ம பரிசீலனை பண்ணலாம். அப்படி எதுவும் இல்லையே. அப்படி எதுவும் இல்லாத பொழுது அவங்க கம்மலை கழட்டி போட்டாங்கங்கிற செய்தியை வைத்துக்கொண்டே அது ஓட்ட போட்டது தான் முடிவெடுப்பதோ அதுதான் வளமை என்று சொல்வதோ தவறானது. அதுதான் காலகாலமாக எல்லா நாட்டிலையும் உள்ள வளமுங்கிற மாதிரி இந்த சகோதரர் பேசுகிறாங்க. அப்படி அல்ல, கடந்த பண்டைய காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காதில் துளையிடாமல் அந்த கம்மல்கள் அணிந்த வழக்கங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. பல வரலாற்று குறிப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், ஜப்பானில் வந்து கன்சாசி என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி, ஜப்பானிய பெண்கள் வந்து பெரும்பாலும் காதில் துளையிடக்கூடிய வழக்கம் அவங்கள்ட்ட இல்லை. காதில் துளையிடக்கூடிய வழக்கம்ங்கிறது ஜப்பானிய பகுதிகளுடைய பெண்கள் இடத்துல நீங்கள் என்ன செய்ய முடியாது, அந்த காலத்திலேருந்து பார்க்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா கன்சாசிங்கிற ஒரு அணிகலனை தான் வந்து அவங்க வந்து காதணிங்கிற பெயரில் பயன்படுத்துகிறாங்க. என்ன செய்வாங்கன்னா முடியை நல்லா சீவி இந்த இடத்துல ஹேர்பின் மாறி இருக்கும், அதை இப்படி சொருவி வச்சுருவாங்க. அதிலிருந்து என்ன செய்யும்னா காதுக்கு நேராக அந்த அணிகலன் வந்து ஒரு டிசைனில் தொங்கும். இதைத்தான் காதணிங்கிற பேரில், இந்த கன்சாசிங்கிற பேரில் அவங்க அணிஞ்சிருந்துருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அதுதான் காதில் ஓட்ட போகிறாருன்னா வளம்னா, காதில் ஓட்ட போடாமல் பல நாகரிகங்களில் காதணிகள் அணிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வரலாற்று குறிப்புகள் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இப்னு பத்தூத்தா அப்படிங்கிற உலக நாடுகளில் பல நாடுகளில் வந்து சுற்றி வந்தவர், குறிப்பாக வந்து அரபிய தேசங்களில் பல நாடுகளுக்கு சுற்றி தெரிஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்தியாவுக்கும் அவர் வந்திருக்கிறார். அவருடைய ரஹலத்து இப்னு பத்தூத்தா என்று ஒரு புத்தகமே இருக்கிறது. அவருடைய அந்த பயணத்தில் அவர் பல நாடுகளுக்கு பயணம் செய்தது சம்பந்தமாக அதில் குறிப்பேடுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, நான் இந்தியாவுக்கு வந்தேன், இந்திய பெண்கள் வந்து காதணிகள் அணிவது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படிங்கிறார். அவர் பல நாடுகளுக்கு சுற்றி போய் வர்றாரு, ஆனால் இந்திய பெண்கள் காதில் வந்து காதணி அணிவது வந்து அது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சுங்கிறார். துளையிட்டு அணிகிறது ஆச்சரியமாக இருந்துச்சுக்கிறார். அப்போ இது ஒருத்தவருக்கு எப்படி ஆச்சரியமாக இருக்கும், துளையிட்டு காதில் வந்து காதணிகள் அணிவதுங்கிறது அவருக்கு எப்படி ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு? ஏன்னா மற்ற பகுதிகளில் அவர் பயணிக்கும் பொழுது அரபு தீபகற்பங்கள் அப்படி துளையிட்டு அணிகின்ற வழக்கத்தை அவர் பார்க்கலை, அதனால தான் இது அவருக்கு ஆச்சரியமாக தெரியுது. அப்படி அவங்களுக்கு அந்த வழக்கம் இருந்துருச்சுன்னா இதை பார்க்குறவருக்கு அது ஆச்சரியமாக தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் பார்க்கலாம், காதில் துளையிடுவது தான் வழக்கம்னு சொல்கிறாங்க, அப்படி பல நாகரிகங்கள் அது வழக்கமாக இல்லாமலே இருந்திருக்கிறது. காதில் துளையிடாமலேயே காது ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கிறாங்க, வளையம் போன்ற வகையில் இப்படி கொழுவி போட்டு அமைத்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் நபிமொழிகளில் நம்ம பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அமரஹு நபி சதக்கத்தி ஜாலத்தில் மராத்து துல்கையில் ஹுர்ஸஹா, தங்களுடைய கம்மலை கழட்டி போட்டாங்கன்னு வரக்கூடிய இடத்துல ஹுர்ஸ்னு வருது. ஹுர்ஸ்னா என்ன, வளையம் போன்ற அமைப்பு. வளையம் போன்ற அமைப்பில் அவங்க வந்து காதணி அமைஞ்சிருக்கிறாங்கன்னு வருது. இப்போ வளையம் போன்ற அமைப்பில் அணியுங்கும் பொழுது அங்கே ஓட்ட போட்டு தான் அணிஞ்சாங்கன்னு என்ன நிச்சயம், அந்த வளையத்தை வந்து இப்படி இங்கே இடத்துல அப்படி கொழுவி நிற்கிற மாதிரி கூட போட்டிருக்கலாம்,
அல்லது வளையம் போன்று இப்படி இங்கே ப்ளூடூத் ஹெட்செட் மாற்றுறோம்ல, இது மாதிரி அதை வளைத்து மாற்றுற மாதிரி கூட அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், பயன்படுத்தியிருக்கலாம். அப்போ அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் பார்த்தாலுமே துளையிட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக எடுக்க முடியாது. வளமை வழக்கம்னு சொல்கிறாங்க, பல நாகரிகங்களில் அப்படி துளையிடாமல் காதணிகளை அணிந்திருப்பதற்கான வளமைகள் இருந்திருக்கிறது. இவங்க சொல்கிறதுக்கு மாற்றமாகத்தான் இருந்திருக்கிறது. அப்போ காதலை வந்து துளையிட்டு தான் அவங்க போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான நேரடி ஆதாரமும் அல்ல. அந்த ஹதீஸில் பயன்படுத்தப்பட்ட அந்த ஹதீஸினுடைய வார்த்தைகளிலும் அதற்கான ஆதாரத்தை நம்ம எடுக்க முடியாது. அதே போன்ற வரலாற்று நூல்களிலும் அரபிய பெண்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்களில், அவங்களுடைய வளமையான வழக்கங்களில் காதலை வந்து துளையிட்டு தான் அணிஞ்சாங்கிறதுக்கு எந்த வரலாற்று குறிப்பும் இல்லைங்கிற பொழுது, கிடைக்கின்ற ஆதாரத்தை வச்சு பார்க்கும் பொழுது, இப்னு பத்துதாங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் பயணப்பட்டு போகும்பொழுது அவர் இங்கே உள்ள காதலை துளையிட்டு போடுவது ஆச்சரியமாக பார்த்துருக்கிறாருங்கிறத வைத்துக்கொண்டோம். அல்லாஹ்வுடைய படைப்பில் எந்த விதத்திலும் அதை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்களும் அல்லாஹும் தன்னுடைய திருமறையில் நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்திருப்பதன் மூலம் அது அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல் என்று சொல்லியிருக்குங்கிற பொழுது, அப்போ நம்ம காதலை வந்து துளையிடாமல் காதணிகளை அந்த கம்மல்கள் அணிந்து கொள்வதற்கு தான் முயற்சி செய்யணுமே தவிர்த்து காதலை வந்து துளையிடுவதுங்கிறது அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது தான். அது வந்து அல்லாஹுடைய படைப்பை மாற்றம் செய்வதில் தான் வந்து அடங்கும். அது அல்லாஹுடைய படைப்பை மாற்றம் செய்வதன் மூலம் அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடியது தான் இருக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் இரண்டு கருத்து இருக்குது. ஒரு சாரார் வந்து காதலை வந்து துளையிட்டு அணிவதில் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடியவங்க தெளிவான ஆதாரத்தை முன் வைக்கலைங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அப்படி ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொரு சாரார் நாம் என்ன சொல்கிறோம்னா, காதலை வந்து துளையிட்டு அணிகலன் அணியக்கூடாதுங்கிறோம். இப்போ இரண்டு கருத்து இருக்கும் பொழுது இரண்டில் எதை ஏற்றுக்கொள்வதுங்கிற ஒரு நிலைக்கு ஒருவன் தள்ளப்பட்டால் எது அவனுக்கு சரியானதாக இருக்கும், இது அவனுக்கு அல்லாவிடத்தில் பதில் சொல்வதற்கு ஏற்புடையதாக இருக்கும். காதலை துளையிடுவது வந்து இறைவனுடைய படைப்பில் மாற்றம் ஏற்படுத்துவதாக இருக்காது என்று இருந்தால், ஒரு பேச்சுக்கு அப்படி இல்லை என்று இருந்தால், அவன் காதலை வந்து துளையிட்டு போடுவதனால மார்க்கடிப்பில் மறுமையில் அல்லாவிடத்தில் குற்றவாளியாக மாட்டான். ஒருவேளை காதில் துளையிடுவது அல்லாவுடைய படைப்பில் மாற்றம் செய்வதாக இருக்கும் என்று இருந்தால், அதுதான் உண்மையான கருத்து என்று இருந்தால், இப்போ துளையிட்டு கம்மல் போடுறாங்கல்ல, இப்போ இவங்களுடைய நிலை என்ன, நாளை மறுமையில் என்ன ஆகும், எல்லாம் விசாரிக்கும் பொழுது அவன் எல்லாவுடைய தண்டனைக்கு குற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலைக்கு அது தள்ளிவிடும். அப்போ இரண்டு நிலை இருக்கும் பொழுது எது சரியானது, எது நம்ம இறையச்சத்திற்கு நெருக்கமானது, அல்லாவிடத்தில் பதில் சொல்வதற்கு எது நெருக்கமானதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ காதில் துளையிடுவது அல்லாவுடைய சாபத்தை பெற்றுத்தரும், படைப்பில் மாற்ற அமைஞ்சிடும் அப்படிங்கிற கருத்து வலுவாக இருக்கும் பொழுது, அப்போ நம்ம காதில் துளையிட்டு அணியக்கூடிய அந்த கம்மலை வந்து துளையிட்டு அணிவதை வந்து நம்ம தவிர்க்கணும், துளை இல்லாமல் அணிவதற்கான முயற்சிகளை நம்ம செய்து கொள்ளணும். அதுதான் இறைவனிடத்தில் நம்ம விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய நாளில் இது ஒரு பிழையாக இருந்தால், இறைவனிடத்தில் இது தண்டனையாக இருந்தால், அதில் நாம் சிக்காமல் நாம் தண்டனைக்குரியவர்களாக ஆகாமல் இருப்பதற்கு நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். எனவே இந்த சகோதரர் வைத்த வாதங்கள் அது எதுவுமே ஏற்புடையதாக அல்ல. அது வந்து எந்த விதத்திலும் காதில் துளையிடுவதற்குண்டான ஆதாரமாக இல்லை, அதில் எந்த விதமான அதற்கான ஆதாரத்திற்கான முகாந்திரமும் இல்லை என்பதை நாம் இதற்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.